இலங்கை மக்களே அவதானம், வானிலை முன்னறிவிப்பு. ஒரு நாள் சேவையில் கடமைச்சீட்டு, பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு. கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை திருகோணமலைக்கு கிழக்கே சுமார் 290 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள நிலையில் நேற்று மாலை மேற்கு நோக்கி நகர தொடங்கியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் படிப்படியாக மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று கரையை கடக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய தினம் பிற்பகல் 4 மணி முதல் அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 150 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போதும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தலங்கம பிரதேசத்தில் கடவுச்சீட்டு தயாரித்து வருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒருநாள் சுவையின் கீழ் கடவுச்சீட்டு தயாரித்து தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு பண மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தலங்கம போலீசாருக்கு கிடைத்த 3 முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய நேற்று சந்தேக நபர்கள் தலங்கம போலீஸ் நிலையத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரிடம் முறைப்பாடு செய்த இருவரின் தேசிய அடையாள அட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முறைப்பாடு ஒன்றுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் புரலஸ் கமுவ போலீஸ் நிலையத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபரிடம் இருந்து தேசிய அடையாள அட்டை, 15,000 ரூபாய் பணம் மற்றும் கடவுச்சீட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் 9 போலி டோக்கன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 47 மற்றும் 65 வயதுடைய மாலாபே மற்றும் கொழும்பு 9 ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். சந்தேக நபர்கள் இன்று கடுவில நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர். கடன் அடிப்படையில் அரசு நிறுவனங்களுக்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்வதை தவிர்க்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை மீறும் அரசு அதிகாரிகள் அதற்கான செலவுகளை தனிப்பட்ட முறையில் செலுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஜனவரி மாதத்திற்கான அரசாங்கத்தின் வருமானம் மற்றும் செலவுகளை மதிப்பிட்டு ஜனாதிபதி சமர்ப்பித்ததாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கை இந்த நாட்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இரா சம்பந்தனுக்கு தற்போது 90 வயதினை எட்டியுள்ள நிலையில் வயோதிபம் காரணமாக நாடாளுமன்ற அமர்வுகளையும் புறக்கணித்திருந்தார். இருப்பினும் அண்மையில் ரணில் விக்ரமசிங்கவுடனான இனப்பிரச்சினை தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தார். எனினும் அவரின் வயோதிபம் தொடர்பான நிலையில் அவதானிக்க முடிந்திருந்தது. இந்நிலையில் தற்போது வைத்தியசாலையொன்றில் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்களே அவதானம், வானிலை முன்னறிவிப்பு. ஒரு நாள் சேவையில் கடமைச்சீட்டு, பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு. கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி.